வெல்கம் டு பூமா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரீட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி மட்டன் வந்துட்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அஞ்சு விசிலே நல்லா வெந்துடும் இதுக்கு மட்டன் விசில் வரதுக்குள்ளே நம்ம மசாலாசலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அஞ்சு ஏழு டு எட்டு காஞ்சி மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே ஒரு கத்தளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல வெறுங்கடாயிலையும் நல்லா வறுத்துக்கலாம் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வருங்க அந்த ஸ்டேஜில் மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நல்லா வாசம் வரும் வாசம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருந்தா போதும் நல்லா கரைஞ்சிடாமல் பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடலாம் ஆறந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பேஸ்டில் அரைச்சி எடுத்துக்கலாம் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம் அதே கடாயில் இருந்தது அப்படின்னா கடாயோட சூட்டுக்கு இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் வேறு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருலாம் இதனால ஆறுட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் அதுக்காக கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு அதுக்கப்புறம் பிரியாணியில் ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி மட்டன்டேயோ ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு வந்துட்டு மிளகாவும் வறுத்தம் அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயம் நல்லா அப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாஸ்க்கு மட்டும் உப்பு இருந்தால் போதும் லாஸ்ட்டாக பற்றில அப்படின்னா லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக மட்டன் கிரேவி செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே கூடுதலாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிரேவி இதே வித்தியடில் நம்ம சிக்கனும் செய்யலாம் இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வச்சிருக்கிறேன் மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் இருக்குள்ள தண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டன் வந்துட்டு அஞ்சு விசில் விட்டாலே வெந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் விட்டால் வெந்துடும் சப்போஸ் அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் ரெண்டு விசில் விட்டு கூட எடுத்துக்கோங்க இப்போது ஜஸ்ட் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து அரைச்ச பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுட்ரு வந்துட்டு நம்ம அதிக குவான்டிட்டியில் செஞ்சு அரைச்சி ஏட்ட ஏட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மட்டன் சிக்கன் செய்யும்போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது அரைச்ச ஃபாமியோ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு மட்டன் தண்ணி கரெக்டாக இருந்தது ஸோ அதனால அப்படியே விட்டுட்டேன் டைம் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுன்னாலும் ஒரு டஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் எதாவது பத்திரனா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுச்சு தான் கிரேவி ஸ்ட்ரெச்சருக்கு வரும் கிரேவியை வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா இன்னும் சுக்காக வேணும் அப்படின்னா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா சுண்டி சுக்காக கிடச்சிரும் இப்போ அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவி நம்மளுக்கு சா இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவன் சாத்தோட வச்சு சாப்பிடவும் நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ